அண்மைச்செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கே பி அன்பழகன் மற்றும் சி விஜயபாஸ்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இதில் சொத்து மதிப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பிட்டிருந்த சொத்து மதிப்பை காட்டிலும் கூடுதலாக இருவருக்கும் சொத்து மதிப்பு உயர்ந்திருப்பதையும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் கோகுல் இருக்கிறார், அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இதுல சொத்து மதிப்பு குற்றப்பத்திரிகையில அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, காரணங்கள் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, முன்னாள் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குல முன்னாள் அமைச்சர்கள் கே பி அன்பழகன் மற்றும் விஜயபாஸ்கர் மீதான வழக்குல குற்றப்பத்திரிகையை இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் தற்பொழுது விராலிமலை சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருக்கிறார். அவர் 2016 முதல் 2021 வரை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து 27 கோடி ரூபாய் 22 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து 56 இடங்கள்ல சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினாங்க. தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய மனைவியோட உடந்தையில அவருடைய பெயர்களையும் அவருடைய குடும்பத்தின் பெயர்களையும் அதே போல அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் ராசி புழு மெட்டல்ஸ் தி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்ளிட்ட நிறுவனங்கள் பெயர்களையும் தொழில்கள் முதலீடு மற்றும் சொத்துக்கள் வாங்கியது உள்ளிட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏறக்குறைய 35 கோடி ரூபாய் இந்த சொத்து மதிப்பு அளவுக்கு அதிகமாக சேர்த்திருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீசருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையொட்டி இன்றைய தினம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக விஜயபாஸ்கர் இருப்பதையொட்டி சட்டப்பேரவை தலைவருடைய அனுமதியோடு நீதிமன்றத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மீதும் தொடரப்பட்ட வழக்குல தற்பொழுது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வந்து 2016 இருந்து 2021 வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவர், அவருடைய மனைவி, அவருடைய மகன்கள் மற்றும் அவருடைய உறவினர் என 5 பேர் மீது 11 கோடி 32 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக அவருக்கு சொந்தமான 58 இடங்கள்ல அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினாங்க. இந்த தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில அவருடைய உறவினர்களான ரவிசங்கர், சரவணன், சரவணகுமார், அவருடைய கூட்டாளிகளான மாணிக்கம், மல்லிகா, தனபால் ஆகியோரும் உடந்தையாக இருந்து சொத்துக்கள் வாங்கியதும் அதே போல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அதனுடைய மதிப்பு வந்து ஏறக்குறைய 45 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் நடத்தக்கூடிய சரஸ்வதி பச்சியப்பன் கல்வி அறக்கட்டளைக்கு இவர்கள் முறைகேடாக பணத்தை அனுப்பியிருப்பதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது குறித்து இந்த கே பி அன்பழகன் உட்பட 10 பேர் மீது தற்பொழுது குற்றப்பத்திரிகையானது தருமபுரி நீதிமன்றத்துல தருமபுரி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தாக்கல் பண்ணிருக்காங்க. இன்னும் அடுத்த கட்டமாக இந்த 2 பேர் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தொடங்க உள்ளது. காயத்ரி, நன்றி. கோகுல் இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக. இத்துடன் 10 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது.